ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதையல். அதாவது யாராவது ஒருத்தர் புதையல் எடுத்தாங்கன்னா, அல்லது இந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த புதையலை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த புதையல்னா என்ன, இந்த புதையலுக்கு பின்னாடி இருக்கிற சட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதையல் என்பது கடற்கொள்ளையர்கள் மற்றும் சட்டவிரோத செயல்களை செய்யும் மக்களின் நம்பிக்கையின் ஒரு முக்கிய அம்சம். பிரபலமான கருத்தாக்கத்தின்படி, அரசர்கள், செல்வந்தர்கள், கொள்ளையர்கள் போன்றோர் யாருக்கும் தெரியாத தொலைதூர இடத்தில் தங்கள் விலை மதிப்புமிக்க செல்வத்தை புதைத்து வைப்பார்கள். பின்னர் அவர்கள் மீண்டும் அதை எடுப்பதற்காக பெரும்பாலும் வரைபடங்களை பயன்படுத்துவர். உண்மையில் பொக்கிஷங்களை கடற்கொள்ளையர்கள் புதைத்து வைத்தார்களா? உண்மையில் பொக்கிஷங்களை கடற்கொள்ளையர்கள் புதைத்து வைப்பது என்பது மிகவும் அரிதான செயல். இவ்வாறு பொக்கிஷங்களை புதையலாக புதைத்து வைத்திருந்த ஒரே கடற்கொள்ளையன் பைரேட் வில்லியம் கிட் என்பவர் ஆவார். இந்தியாவில் குறிப்பிட்ட சில கோட்டைகள், கோயில்கள் போன்ற இடங்களில் புதையல்களை மன்னர்கள் புதைத்து வைத்திருப்பதாக நம்புகிறவர்கள் உள்ளனர். அவர்கள் பாலடைந்த கோயில் போன்ற இடங்களில் புதையலுக்காக இரவு நேரங்களில் ஆழமான குழிகளை நோண்டி புதையல்களை தேடுவது அவ்வப்போது நடக்கிறது. சிலர் புதையல்களை பூதம் காப்பதாகவும், அதை எடுக்க பூசைகள் செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு பூசைகள் செய்து பலியிடுதல் போன்றவற்றையும் செய்கின்றனர். சரி, இந்திய புதையல் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். இந்திய புதையல் சட்டத்தின்படி, மதிப்புடைய எந்த ஒரு பொருளும் பூமிக்குள் புதைந்திருந்து அது கண்டுபிடிக்கப்பட்டால் அது புதையல் எனப்படும். இச்சட்டத்தின் பிரிவு 4 ரூபாய் 10 மேற்பட்ட மதிப்புடைய எந்த ஒரு புதைப்பொருளும் கண்டறியப்பட்டால் அதை கண்டுபிடித்தவர் இது குறித்து முதலில் வட்டாட்சியர் அல்லது கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் அதை தெரிவித்தவருக்கு புதையலில் பாதி சன்மானம் வழங்கப்படும். அப்படி தெரிவிக்காவிட்டால் அந்த புதையலில் 1% கூட அவருக்கு வழங்கப்பட மாட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.